ராஜாவின் இதயக்கனியே போற்றி மூன்று பிறவி எடுத்து யமனுக்கு டாட்டா காட்டிய முத்தே போற்றி சத்துணவு தந்த முதல்வா போற்றி இரத்தத்தின் இரத்தமே போற்றி ரசிகர்களின் மணியே போற்றி வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்னடா இது பூஜை அம்மா ஏ இதய தெய்வத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதான் இந்த ஸ்பெஷல் பூஜை தலைவா நான் உன்ன போல பெரிய நடிகன் ஆகணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் நாட்டுக்கே தலைவன் ஆகணும் ஏண்டா இதெல்லாம் நடக்கிற காரியமா இப்படி தான் அன்னைக்கு எங்க வாத்தியார பத்தி நிறைய பேர் கேட்டாங்க அவருக்கு படிப்பு இல்ல அது இல்ல இது இல்ல ஒரு நடிகனால நாடாள முடியுமான்னு கேட்டாங்க இப்போ என்னாச்சு அவர் நாட்டு ஆளல அரசாட்சி செய்யல இதுக்கெல்லாம் என்ன காரணம் உழைப்பு திறமை அந்த உழைப்பு என்கிட்ட இல்லங்கறியா திறமை என்கிட்ட இல்லங்கறியா நான் சொல்றேன் எழுதி வச்சுக்க நானே உழைச்சி பெரிய மனுஷனாகி என் சொந்த பணத்துல ஒரு காரை வாங்கி அதுல உன்னை உட்கார வச்சு ஜாம் ஜாம்னு ஊர்வலம் போகல ஒரு பக்கம் மீச எடுத்துக்கிறேன் வாயா குடிமி अरे किलो அதான் அப்படினா உனக்கு நாளைக்கு தான் கறி கிடைக்கும் துட்ட குடுப்பா இந்தாப்பா நல்ல கறியா ஒரு அரை கிலோ தம்பிக்கு போடு கட்டிட்டங்க அந்த கறிப்பு கொஞ்சம் கொடுத்துருங்க முடியாது இது நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிடுறேன் உங்களுக்கு நான் வந்து தந்தேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா கறி வாங்கி தர சொன்னாங்க வீட்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லனா மரியாதை கிட்ட போய் கொடுத்துருங்க என்ன என்ன வரக்கற அது அது இல்லங்க கொஞ்சம் போச்சிக்கறானே கொஞ்சம் கறிப்பு கொடுத்துருமா முடியாது என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் கூட வம்புக்கு வரீங்க என்னையே சுத்தி சுத்தி வரீங்க உங்க மனசுல நீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க என்னையா பண்ண சொல்ற ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்ன பாக்கலனா தூக்கம் வர மாட்டேங்குது உன்கிட்ட பேசலனா பசி எடுக்க மாட்டேங்குது என்னையா பண்ண சொல்ற நான் கண்டிஷனா சொல்லிவிட்டேன் இந்த வேலட்டல வேறட்ட வச்சுங்க நம்மள்ட்ட வந்தா வேற ஆளா பாத்துக்க அம்மா என்ன பெரியவரே இப்படி ஓடி வந்து விடுறீங்க இதெல்லாம் கலம சாத்து அது துரத்திக்கிட்டு வருது டேய் யாரா அது எங்க பெரியவர் அடிச்சதே டேய் கில்ல இருந்து ஏங்கிட்டு வாங்களா டேய் டேய் என்ன பெரியவரே என் கண்ணு கிட்ட தூரம் பார்த்தா யாரையும் காணோம் யாரு உங்களை தடுத்துட்டு வந்தது அந்த மரிக்குளம் இல்ல ஜமீன்தார் பொண்ணு பொண்ணா பொண்ணு தடுத்துச்சுனா இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்க நான் வேற இந்த தடியை வேகமா சுழட்டிட்டேன் அது மட்டும் இல்ல சின்னவரே அவ நாய் வர என்ன துரத்தி துரத்தி கடிக்க வந்துச்சு என்ன பெரியவரே நாய்ங்கறீங்க பொண்ணுங்கறீங்க டேய் என்னடா இது கூட பிறந்த அண்ணனை பெரியவரே பெரியவரேன்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ற நீங்க மட்டும் இப்படி கூப்பிடலாமா உங்க அண்ணனுக்கு என் மாமனார் பேரை வச்சிருக்கு மாமனார் பேர் சொல்லி கூப்பிட முடியுமா அதனால தான் பெரியவரேன்னு கூப்பிடுறேன் உங்க மாமனார் யாரு எங்க தாத்தா
பேர் சொல்லி கூப்பிடலாமா? தப்பில்ல, பெரியவங்க பேர் சொன்னா சின்னவங்களுக்கு ஆயுசு கம்மி, அதனாலதான் நான் அப்படி கூப்பிடுறேன். உங்ககிட்ட பேச முடியுமா? நீலடி, நான் தான் நாலு காலும் ஒரு வாரோட கண்ட இடத்துல அலையுது, நீ அது பின்னால அலையற? ஏய், என் கருப்புல பார்த்து நான் என்ன சொன்ன? நான் இல்லாம பின்ன என்ன அது? பேய கருப்பா, உன்னை பார்த்து நாய் பேன்னு சொல்றா, கேட்டுட்டு சும்மாவா இருக்க? விடாது போ. எந்த நாய கழுத்து நேற்று கொள்ளடா. அது மேல கைய வச்ச கைய உடைச்சிருவேன். என்ன பாலாமணி திமுறா, சித்தின் மரியாதை இல்லாம பேசல கூப்பிடு. மன்னிப்பு முதலாளி, சின்னம்மா சொன்னது மாதிரி கால்ல விழுந்துறீங்களா? ஓஹோ, நான் இருக்குன்னு பயப்படுறீங்களா? அத்தோரும் கொடி காலா அரும்பரும் பாவத்திலையா பொட்டா செவக்கு இலையம் பொன்னுரத்தினமே உன்ன பார்த்தா குலுங்குதடியும் கண்ணு ரத்தினமே ஆத்தோரும் கொடி காலா உன்ன பார்த்தா யாராவது என் தோட்டத்துல கத்திரிக்காய் பறிக்கிறது ஒவ்வொரு நாளும் தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன், மரியாதை வெளியே வந்துரு. சோழ கட்டுப்போம் அடிக்குமா? அடிக்க அடிச்சது தெரியலையே. பொம்மை அங்கிருந்த சோளக்காட்டு பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? பொம்மை தானா? இது பொம்மை தானா? இதுல என்னமோ இருக்கு. மாரியாத்தா, இந்த பொண்ணு கண்ண திறந்துட்டா, நான் உனக்கு புதுசு பூஜை பண்றேன். அம்மா, எப்படியா காப்பாத்துமா? இந்த பாருமா, கிளம்பிடுமா. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா, ஆத்தா என்ன காப்பாத்திட்டா. ஐயோ, ஜமீன்தாரம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் பேயின்னு நினைச்சு அடிச்சிட்டேன். என்ன பார்த்து அது அது வந்துங்க, நீங்க சத்தி சத்தி சத்திய கவுத்திருந்தீங்களா, பார்க்கும்போது பேய் மாதிரி தெரிஞ்சது, அதான் அடிச்சிட்டேன். மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்த நான் என் அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஐயோ, என் உசிரியை எடுத்துருவாருங்க. சொல்லிடாருங்க, உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். அப்போ நான் என்ன சொன்னு கேப்பீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் செய்வீங்க. என்னங்க? இங்க ஒரு முத்தம் கொடு. ஐயோ, முத்தமா? நான் சேர்த்தேன். ஹலோ, லொட்டு லொட்டுன்னு தட்டுற சாக்கடிக்கிறான்னு பார்த்தேன். அதுல வச்சா பேச போற, தள்ளி நின்று பேசு. எல்லாரும் கும்பிடுறாங்க. இப்ப மைனர் மாணிக்கம் போறாரு, உங்களை பத்தி சொல்லிருக்கேன். வாங்க. என்ன கூப்பிடுறாங்க? ரொம்ப மரியாதையான பையன் மைனர் மாணிக்கத்துக்கு இந்த மாலை. பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, ஓட்டுரிமை உள்ளவர்களே,
மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அருமை மாமா அவர்களே, பதவியில் உள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியில் உள்ளவர் ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இல்லை, ஒரு பெரிய கொள்கைவாதி. அவர் ஒரு பொறுக்கி அறிவட்டவர். என்னடா பேசுற? பொறுக்கி பார்த்தால் அவரை போல் நல்லவர் இருக்க முடியாது என்று நான் கூறினேன். ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த தொகுதியில் தான் உங்களுக்கு 50,000 ஓட்டு விழுந்து ஈடுகள் கொண்டு வந்து இருக்கிறோம். 20,000 செத்த ஓட்டு, 5,000 அகதிகள் ஓட்டு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு உழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்கு உழைப்பது, வாரிகளை திறக்கிறேன் என்று கூறிக்கொண்டு சொந்தக்காரர்களுக்கு வாரி வழங்கி அதை அவர்கள் பேரில் எழுதுவது, இல்லாத பள்ளிக்கூடங்களை திறப்பது, இருக்கும் பள்ளிக்கூடங்களை மூடுவது, அடிக்கல் நாட்டுவது, புடுங்குவது, என்னங்கிற இது இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அதுல பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பயலுக்கு வெள்ள மனசு வெகுளி பய, இப்படித்தான் தமாஷா பேசுவான். நீங்க கவலைப்படாதீங்க, டைப்பே தனி. அது மட்டும் இல்லாம மந்திரி ஆகிறதுக்கு முந்தி நானும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மாண்புமிகு முதல்வர் ஆடியவாதம் அவர்களே. எங்க இவர் வேற அமைச்சருங்க? எனக்கு தெரியாதா என்ன? எதிர்கால முதல்வர் அவர்களே, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது பற்றி பெரும் மகிழ்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆடியவாதம் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக என் சொத்து பூரா வித்து செலவழிச்சது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். எனக்கு தெரியாம எந்த சொத்து இருக்கீங்க? பெருச்சாலிக்கு பிறந்த பயல, இது ஒரு பேச்சுக்காக சொல்றது தான்டா, இல்லைன்னா தலைவர் கவனிக்க மாட்டாரு. எனக்கு ஒரு சாரையை பெருமிட்டு எல்லாம் வாங்கிடுவோம். இந்த மூடலையா மூடிட்டேன். இப்ப மூடி என்ன பிரயோஜனம்? தலைவர் அவர்கள் வழக்கம் போல் கையாட்ட வழக்கம் போல் பேசுவார். அமைச்சர் ஆடியவாதத்துக்கு இந்த மாலை. என்னையா மறைக்கிற? நான் ஒண்ணும் மறைக்கலங்க, என் பார்வை அப்படித்தாங்க. ஆமா, இதெல்லாம் பூசணிக்காவா? பார்த்தா எப்படி தெரியுது? பாத்து முட்டை, பாத்து முட்டை மாதிரி தெரியுது. இதை பாருங்கம்மா, நான் ஒண்ணு பாத்து முட்டையில சந்தையில வியாபாரம் பண்ண வந்திருக்கேன், சண்டை கூட வரல. நானும் வியாபாரம் பண்ணதான் வந்திருக்கேன். ஆமா, இதெல்லாம் எவ்வளவு? எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. உங்களுக்கு கல்யாணமா? உங்களுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் நான் சும்மாவே கொடுத்துறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு தொல்லை விட்டுரும். என் பின்னாடி சுத்துறத விட்டுருவீங்க, நீங்க உங்க மாப்பிள்ள பின்னாடியே சுத்துவீங்க, நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம். அவ்வளவுதான். மாப்பிள்ள யாருன்னு கேட்கலையே. யாருங்க? நீங்க தான். என்ன வேலை? 6 ரூபாய். அப்ப ஒன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. சரி, பூசணிக்கா ஒண்ணு கொசுர் இல்லையா? அதையும் எடுத்துங்க. ஐயோ பெரியவர, பெரியவர, என்ன இது அநியாயம் இருக்கு? ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு பூசணிக்காய் கொசுரா? சின்னவரே, நான் ஒண்ணும் கொடுக்கல, அவனே தான் கேட்டு எடுத்துக்கிட்டான். கிழிஞ்சாப்புலதான். இப்படி வியாபாரம் பண்ணா பைசா தேராது. சரி சரி, நீங்க போய் சந்தையை சுத்தி பாத்துட்டு வாங்க, நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். வாங்க போங்க. பெரிய இருக்குல்ல? குழந்தை சொக்காயா? ஆமா. எவ்வளவு? செட்டு 18 ரூபாங்க. என்னையா குழந்தை சொக்காலாம் பாக்குற? நமக்கு தான் என்ன குழந்தைய பிறக்கல. என்ன நீங்க? ஓஹோ, சொக்காய் இப்ப வாங்கிட்டு குழந்தையப்புறம் பெற்றுக்கலாமா? இந்த மாதிரி கெட்டார்கள் எனக்கு பிடிக்காதுங்க. கண்டிஷனா சொல்லிவிட்டேன், இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. ரொம்ப நல்ல ஆயிடுச்சுமா. எல்லாம் ஒண்ணு கூட காசு கொடுமா. காசா? மழை மாதிரி என் வீட்டுக்காரர் நின்றுட்டு இருக்காரு, என்கிட்ட காசு கேக்குற. யாரு? அதோ எனங்க உனா பசங்களுக்கு எல்லாம் ஐஸ் வாங்கி கொடுக்குதா? உன் காசு உன் பசங்க. புரிஞ்சுட்டீங்களா? சரி, பசங்களுக்கு எல்லாம் 2 ஐசா கொடுங்க, நல்ல ஐசா. பாருமா, பசங்களுக்கு எல்லாம் தோசை கொடுக்குங்க. காசு? காசா? எப்படி என்னங்க பசங்களுக்கு தோசை வாங்கி கொடுக்கட்டா? புரிஞ்சுட்டீங்களா? எல்லாரும் கொடுங்க பசங்களா, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இந்த பார்ப்பா, எல்லாருக்கும் வரையில் போடு. எல்லாத்துக்குமா? காசு? காசா? எல்லாருக்கும் வரையில் போட்டுட்டா? புரிஞ்சிருக்கா? அவர் தான் என் வீட்டுக்காரரு. எல்லாருக்கும் நல்ல வழியில போடு, போடு நல்ல வழியில. ஐயோ பெரியவரே, பெரியவரே, பாத்துக்கிட்டு வர்றீங்களே, வாங்க போய் குடிங்க. என்ன மன்னிச்சுங்க, நான் கோழின்னு நினைச்சு உங்களை. பரவாயில்லையா?
இவ்வளவு ஆசையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற அலப்பாரு வேற அலப்பாருங்கிறே பெரிய ஆளு. அதுக்கு என்ன சந்தையில தானா? இதெல்லாம் தனியா கேட்டுக்கலாம்ல. என்ன என்ன எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும், நான் அவரை அடிப்பேன் கில்லுவேன், உங்களுக்கு என்ன பயிரா எரிது போக. என்ன பெரியவர வெறுங்கையோட வரீங்க, கோழி எங்க? அது ஏன் கேக்குறீங்க சின்னவர? அந்த கோழிய பிடிக்க போய் அது பறந்து போய். தம்பி உன் பஞ்சாதி 30,000 வாங்கி கொடுத்துச்சு, காசு கூட. யார் பஞ்சாதி? உன் பஞ்சாயத்து தாயா? யாரு என்ன என்ன? நீ தான் அங்க இருந்து வாங்கி கொடு வாங்கி கொடு கைய காட்டினியா? இப்ப என்ன காசு கூடியா? அது வந்து எனக்கு தெரியாம என்ன இது? தம்பி உன் சம்சாரம் 30 தோசை வாங்கிருக்கு, காசு கொடு. 30 தோசையா? ஏன் சம்சாரமா? என்னமா சொல்றீங்க? நீ தானே அங்க நின்னுட்டு கூட கூடன்னு சொன்ன, காசு குடியா? அட காசு குடி. பெரியவரே இது ரெண்டாவது சம்சாரம். யா சுபரா, யோ உன் பொண்டாட்டி 25 ரூபாய்க்கு சிங்கப்பூர் வழியில வாங்கினா, காசு குடியாப்பா? 25 ரூபாயா? ஏன் சம்சாரமா? சத்தியமா இது கல்யாணம் ஆகலையா? யாருக்கிட்டயா போய் சொல்ற? மரியாதை ரெண்டு பேரும் கட்டி புடிச்சு நின்னத எல்லாருமே பார்த்தா கல்யாணம் ஆகலன்னு வித்த காட்டுறியா? சிங்கம்பாளையத்திலிருந்து எங்க ஊர் சந்தைக்கு வந்து எங்களுக்கே காது குத்த பாக்கறியா? என்னயா பேச்சு? புகுந்து ஆறு போ. பெரியவரே உமக்கு அறிவே இல்ல இருக்கு, ஆனா இந்த காதல் விவகாரத்துல மட்டும்தான் வேலை செய்ய மாட்டேங்குது. இல்ல என்ன பெரியவரே, வண்டி தானா நின்று போச்சு? தானா நிக்கல, வயித்துல பசி அதான் நின்றுச்சு. வயித்துல பசினா இப்ப என்ன பண்றது? அங்க பாரு கொலா புட்டு. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. வணக்கம் சார். என்ன இதெல்லாம் லஞ்சமா? இல்ல இல்ல, அன்பளிப்பு. அன்பளிப்புங்கிற பேர்ல தான் இன்னைக்கு அரசியல்வாதிங்க பழப்பே நடக்குது. சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கு வாங்க. அது அது வந்து சார். அது இருக்கட்டும், உங்களுக்கு காதலிக்கிறது எப்படின்னு தெரியுமா? நாய விட்டு விரட்டுறது, கத்திரிக்காய் தோட்டத்துல சட்டியை கவுத்துக்கிட்டு மிரட்டுறது, சந்தையில கொள்ளை அடிக்கிறது, ராட்சச காதலா இருக்கேன். நான் இப்படி ஒரு காதல் எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. ஐயோ தப்புதாங்க. என்ன நீங்க தப்புதான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க? அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இப்ப உங்களை விட்டு எனக்கு வேற வழியே இல்ல. எனக்கும் வேற வழி இல்ல, போயிட்டு வாங்க. கார டேஞ்சர் லைட் மாதிரி ரெண்டு கடுக்கனை மாட்டிட்டு காதலா கேக்குது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராவோட ராவா என் பொண்ணை தூக்கிட்டு வருவேன். அப்ப பகல்லயே தூக்கிட்டு போலாம்னு சொல்றீங்களா? இங்க யார் விஜயகாந்த்? விஜயகுமார். கண்டிப்பா இந்த ரெண்டு பொம்பளைகளா இருக்காது சார், இவரா தான் இருக்கும். சேனா? எஸ் சார், எனக்கு தெரியும். நான் தாங்க. என் குலதெய்வமே மந்திரி மந்திரி. எந்திரி ஏயா, ராக்கெட் விட்டவனா குடிச்சிட்டு போயிட்டானே. அவன் அப்படிப்பட்டவன் இல்லையா, அலர அதை கொண்டாந்து விட்டுருவான். சக்கர வியாதி. அப்படியா? ஓ என்ன மாதிரி? வந்தாச்சு வந்தாச்சு. ஐயோ ஐயோ, கொலகார வந்துட்டானாமே, கொலகார வந்துட்டானாமே. ஆனா அறிவட்டவனே அவன் அங்கேயே புடிச்சு நிறுத்தப்படாதா? கொலகாரன வர வர உங்களுக்கு அறிவே மங்கி போச்சு. வந்தோஷத்துக்கு போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? எரும பயம் அவனே. இதையா இந்த லட்சணத்துல சொல்ற? என் உடம்பே ஆடி போச்சுரா. யோ 303 நீ அங்க நில்லு, 606 நீ இங்க நில்லு. நான் எங்க சார் நிக்கலாம்? நீ எங்கயாவது நில்லு. அறிவு கட்டவன அலையிறிய, ஏண்டா அணுகுண்டா செய்ய போற? அது இல்லங்க, திடீர்னு கொலகார வருதுன்னு வச்சுக்க, எப்படி சமாளிக்கிறது? ஐயோ அந்த மாதிரி கெட்ட பேச்செல்லாம் பேசாதரா, பதறுது. டிஎஸ்பிக்கு போன் பண்ணி தொலை. ஹலோ ஹலோ, பெரித்தாலியா? நான் இங்கே இருக்கேன். சீராய, நான் தான் டிஎஸ்பி சத்யநாதன் பேசுறேன். உங்களை இல்ல சார், என் வேலைக்கார குறுக்க பேசினா அவனை இல்ல சொன்னேன். என்னையா என்ன எல்லாரும் தனியா விட்டு போயிட்டீங்களே? யாரு அது குத்துற? உண்மையெல்லாம் இன்ஸ்பெக்டர் உப்பதான் உள்ள போறாரு. மம்முட்டிங்களா? உள்ள போன வந்தான்டா கோவாரன், அவன் என்னை ஏமாத்திட்டான். பொருள மாத்தி பேசினா நாங்க நம்பிடுமா? போடுறா அவனு. ஒரு அபாயகரமான குலகாரனு 6,500 அரெஸ்ட் பண்ணி இந்த வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவார்டு எனக்கு நிச்சயமா உண்டு. கண்டிப்பா உங்களுக்கு தான். மூஞ்சி பாப்போமா? பார்த்து
நீ பாட்டு வந்துகிட்டு இருக்க, உன் பின்னாடி போலீஸ்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க. அஞ்சு பாரு. என்ன சார், அந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா? யோ, நான் குழந்தையா இருக்கும் போதே எனக்கு ஒரு தரம் காது குத்தியாச்சு. இப்ப இந்த பொட்ட குட்டி எனக்கு இன்னொரு தரம் காது குத்த பாக்குறா. நடக்குமா? எப்படி என் கெட்டு குட்டி கொண்டு சார்? இப்ப என் லட்சியமே அந்த நக்சலேட் விஜய பிடிக்கணுங்கிறது இல்ல. இந்த பொண்ணை புடிச்சு முதல்ல உள்ள தரணும். விடிஞ்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது அலைஞ்சி திரிஞ்சு அவளை பிடிச்சே தீரணும். நீ இந்த பக்கம் போ. எஸ் சார். நீ இந்த பக்கம் போ. எஸ் சார். நான் எந்த பக்கம் வேணாலும் போவேன், என்ன எவன் கேட்க முடியும்? மந்திரியை கடத்தினு போயிட்டானே. என்ன சார்? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களை கடத்தாம போயிட்டானே என்ன? சார்.